ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ரோல் வச்சு எப்படி இந்த மாதிரி ப்ளே பார்க்கில் உள்ள செட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இதையும் வச்சு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ சாம்பிளுக்காக ஒரு 3-4 ஃபர்னிச்சர் அல்லது இந்த செட் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைட் ஆஃப் பேப்பர் வந்து 4 கட் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி 3 அல்லது 4 ரெண்டுமே இந்த மாதிரி செட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் செட்டை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரோல் வச்சு பண்ணுறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆகும் காயறதுக்கு, ஸோ அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு இப்போ வந்து 4 ஒரே மாதிரி பீஸ் தேவைப்படும். இனிமேல் வந்து ஈஸி தான், நம்ம வந்து ஒன்றொன்றும் அந்த ஃபர்னிச்சருக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி ஹாஃபாக சம்டைம்ஸ் கட் பண்ணும்போது சைடில் இந்த மாதிரி பேப்பர் வந்துடும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து 4 பீஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் இது வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஓகேவா? இப்படி ஃப்ளாட்டாக போட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைடில் வச்சுருங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சைடில் உள்ளது ரெடி ஆகிட்டு இப்போ மிடில் உள்ள ஸ்விங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ், அதுக்கப்புறம் 2 வந்து பெரிய பீஸ் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரி? அதுக்கப்புறம் சின்ன பீஸில் இந்த மாதிரி 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த செட் பண்ணிடலாம் அந்த ஸ்விங்கை இந்த மாதிரி. ஸோ இது ஈஸியாக நமக்கு அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி அதில் கலர் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன், அதில் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கில் வந்து மிடில் உள்ள அந்த பேப்பர் ரோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அதில் ஒரு டென்ட் கிடைக்கும் நமக்கு, அதை வந்து ஸ்டிக் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரியா? கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக இப்படி போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்த ஃபர்னிச்சர் பண்ணலாம் நம்ம. இப்போது இது ஈஸி தான், நம்ம லேடர் பண்ண போகிறோம். 2 சைடாக க்ளூ அப்ளை பண்ணி சின்ன சின்ன பீசஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ நமக்கு வந்து லேடர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த சைடில் உள்ள ஸ்விங்கில் உள்ளதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து இந்த மாதிரி சைடில் அந்த ரெயிலிங்ஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ அதுக்காக ஒவ்வொரு இந்த மாதிரி பேப்பர் ரோல் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி ரெயில்ஸும் ஸ்லைடுமே ரெடி ஆகிட்டு, இனிமேல் வந்து இது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் பேப்பர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம செட் பண்ணிடலாம். இப்படி தனித்தனியாக பீஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது அதில் எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணி அதை வந்து ஒரு ஃபுல் செட்டாக மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இப்போ மேலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்குள்ளே அந்த ரெயில்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 குட்டி பீஸ் எடுத்து அதையுமே ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளோட ஸ்லைட் ரெடி ஆகிட்டு. ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் ரோல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த சீசா மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, அதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு லிட்டில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த பெரிய பீஸ் இதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட சீட்டிங் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துக்கோங்க, அதை ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு எவ்வளோ நமக்கு கரெக்டாக சைஸ் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சின்ன கப் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இதோட ரிம்மும் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 2 சைடை க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சின்ன சின்ன அந்த 2 பீஸ் இருந்து இல்லையா, அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சீட்டிங் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும், ஈஸியாக அமைஞ்சிரும், சரியா? அதுக்கப்புறம் அந்த ரிம்மையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுற போகிறோம். ஸோ தட் மிடில் அந்த ஹேண்டில் இருக்கும் தெரியுமா, பிடிக்கிறதுக்காக. ஸோ அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ இது ஈஸியாக, இதுவும் ரெடி ஆகிட்டு.
ஓகே, அடுத்தது வந்து பெஞ்ச் தான். இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் அந்த ஹேண்டில் இது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஈஸி. என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா பேப்பர் தானே. அதுக்கப்புறமா நாலு சைடு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நாலு கால்கள் லெக்ஸ் வச்சுருக்கலாம் அதுக்குள்ளே வந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஞ்சு ரெடி. இதுவுமே ஒரு கார்ட்போர்டில் வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும் அதுக்காக தான். ஓகே, இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கலர் பண்ணேன். ஸோ இது ஆப்ஷனல், சும்மா விட்டால் கூட அது நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ப்ளூ, எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி மூணு கலர் காம்பினேஷனில் கலர் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல் பின்னால் உள்ள அந்த மாதிரி செட்டெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராஃப்ட். ஸோ கலர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மினிமலாக நான் இந்த செட் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.